அகரத்தின் அன்பான வணக்கங்கள். மதுரை மாவட்டத்தில் புதுப்பட்டி என்னும் ஊரில் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கும் சடச்சியம்மன் தெய்வமான கதையை தான் நாம் இந்த வீடியோவில் பார்க்க இருக்கிறோம். நம்முடைய தமிழகத்தை பொறுத்தவரையில் நமக்கு நம் முன்னோர்களே தெய்வங்கள். நம்முடைய வழிபாடு நடுக்கல் வழிபாடு. யாராவது ஒருவர் இறந்தால் அவர்களுக்கு ஒரு நடுக்கல் நட்டு அவர்களை தெய்வமாக வழிபட்டு நாம் வந்தோம். அப்படி நடுக்கல் வழிபாடு என்பது ஒரு சாதாரண மனிதனாக பிறந்து வாழ்ந்து தன் மக்களுக்காக தன் குடும்பத்திற்காக என பிறருக்காக இறந்த ஒரு மனிதனை தெய்வமாக வழிபடுவதுதான் நடுக்கல் வழிபாடாகும். ஆனால் இப்படி இருந்த நம் வழிபாட்டை சில தீய சக்திகள் புராண கதைகளை இடைச்செருகல் செய்து நம் வழிபாட்டையே மறக்கடிக்க செய்தனர். அப்படி நம்முடைய பாதி நாட்டுப்புற தெய்வங்கள் கிராம தெய்வங்களின் கதைகளில் இடைச்செருகல்கள் அதிகமாக உள்ளது. ஆனால் ஒரு சில தெய்வங்களில் இடைச்செருகல்கள் அதிகமாக கிடையாது. அப்படி ஒரு தன்மை கொண்ட கோவில்தான் சடச்சியம்மன் கோவில். ஒரு சாதாரண பெண்ணாக தன் கணவனுக்காக தன் உயிரையே தியாகம் செய்த ஒரு பெண்ணின் சோக கதை தான் சடச்சியம்மன் கதை. சில நூற்றாண்டுகளுக்கு முன்பு சதுரகிரி மலைச்சாரலில் பொயினப்பாடி எனும் ஒரு வளமான கிராமத்தில் தொட்டி நாயக்கர் என்பவர் வாழ்ந்து வந்தார். அவருக்கு நீண்ட நாட்களாக குழந்தை பாக்கியம் இல்லை. இருந்தாலும் தவம் இருந்து ஒரு பிள்ளையை பெற்றெடுத்தார் தொட்டி நாயக்கரின் மனைவி. அந்த குழந்தைக்கு சடைச்சி என பெயரிட்டு அன்போடு வளர்த்து வந்தனர். பொதுவாக பெண் பிள்ளைகள் என்றாலே தந்தைக்கு பாசம் அதிகமாகவே இருக்கும். அதே போலதான் சடச்சி மேல் தன்னுடைய உயிரையே வைத்திருந்தார் தொட்டி நாயக்கர். அந்த காலகட்டங்களில் பால்ய விவாகம் என்பது சர்வசாதாரணம். குழந்தைகளுக்கு என்ன ஏதுவென்றே தெரியாத காலத்திலேயே திருமணத்தை செய்து வைத்தனர். அப்படித்தான் தன்னுடைய சொந்தக்கார பையனுக்கு சடச்சியை பால்ய விவாகம் செய்து வைத்தார்கள். சிறுவனான சடச்சியின் கணவன் மாடு மேய்த்து வந்தான். ஒரு நாள் வழக்கம்போல் மேய்ச்சலுக்கு மாடுகளை ஓட்டிச் சென்றான். ஆனால் எதிர்பாராவிதமாக அவன் இறந்து போனான். தன் கணவரின் நிலைமையை நினைத்து வருத்தப்படுவதா இல்லை சிறு வயதிலேயே விதவையானதை நினைத்து வருத்தப்படுவதா என்று தெரியாமல் புரியாமல் அழுது புலம்பினாள் சடச்சி. அன்றைய வழக்கப்படி சடச்சியும் உடன்கட்டை ஏற வேண்டும் என கூறினார்கள் அங்கு இருந்தவர்கள். ஆனால் இதற்கு தொட்டிய நாயக்கர் சம்மதிக்கவில்லை. அவள் குழந்தை, அவளுக்கு ஒன்றுமே தெரியாது என அங்கிருந்தவர்களிடம் பேசி அவளை தன்னோடு கூட்டிக் கொண்டு சென்றார். மறுபக்கம் சடச்சி கணவனின் உடலுக்கு தீ மூட்டி தகனம் செய்தனர். தீ கொழுந்துவிட்டு எரிந்து கொண்டிருந்தது. தன் அப்பாவின் கையை பிடித்து கொண்டு சடச்சி சென்று கொண்டிருந்தாள். திடீரென்று தன் தகப்பனின் கையை உதறிவிட்டு நேராக சிதை எரிந்து கொண்டு இருந்த இடத்திற்கு வந்து அந்த தீயில் தானும் விழுந்து கருகி இறந்து போனாள் சடச்சி. அதை பார்த்து தொட்டி நாயக்கர் அழுது புலம்பினார். மேலும் தன் மகளின் அஸ்தியை கொண்டு ஓரிடத்தில் கோவிலை அமைத்து அஸ்தியை அங்கு வைத்து சடச்சியம்மன் என்று தெய்வமாக வணங்க ஆரம்பித்தார்கள். அதன் பிறகு ஊரே சடச்சியம்மனை காவல் தெய்வமாக வணங்கினார்கள். சடச்சியம்மனுக்கு வீரசின்னு என்றொரு மற்றொரு பெயரும் உண்டு. இதுவே மதுரை மாவட்டத்தில் புதுப்பட்டி எனும் ஊரில் காவல் தெய்வமாக அருள்பாலிக்கும் சடச்சியம்மன் தெய்வமான கதையாகும். மேலும் இதுபோன்ற ஆன்மீக தகவல்களை தெரிந்து கொள்ள கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். நன்றி.